Hi friends, Tamil Nadu administration. இதுல வந்து நம்ம ஃபைனல் டாபிக் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் தொழில் வரைபடம். இந்த டாபிக்கோடைய 15 மார்க்ஸ் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 12 மார்க்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோல 15 மார்க்ஸ் பார்ப்போம். ஓகே, இந்த டாபிக் சிலபஸ்லாம் இங்கே தான் கவர் ஆகுது. ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ஓரளவு கவர் பண்ணிட்டோம். இதில் வந்து மெயினாக வந்து இந்த 1991ல் வந்த நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி, புதிய தொழில் கொள்கை, அதாவது நிறைய இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து வந்திருக்கும் 1948ல இருந்தே. அதில் வந்து முக்கியமாக இந்த 1991 பாலிசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசி. ஏன்னா இதில் தான் வந்து நம்ம இந்தியாவில் நிறைய விஷயம் மாறி இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம படித்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதை தவிர்த்து மற்ற பாலிசி பற்றியும் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதெல்லாமே நம்ம மேக்ஸிமம் நம்ம மெட்டீரியலை வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 1991 பாலிசி, இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்டர்ஷெட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் குறிப்பாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் ஒரு நீர்நிலை ஆகும். பிகாஸ் இது வந்து நிறைய விஷயத்தை இங்கே வந்து மாத்துனுச்சு. இது வந்து யாருடைய பீரியட்லாம் வந்து இந்த பாலிசி வந்து வந்திருக்குன்னா, அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் பி வி நரசிம்ம ராவோ அவர் பீரியட், அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங் இவங்க பீரியட்ல தான். ஏன்னா அந்த டைம் தான் வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இந்தியா வந்து நிறைய இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் நிறைய வந்து நமக்கு கடன் வர வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ இது மூலமா நம்மளோட எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சரே வந்து நிறைய விஷயம் வந்து மாறுச்சுன்னு சொல்லலாம். இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி, இதனுடைய நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா வந்து குளோபலைசேஷன், அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியால மட்டுமே தான் அந்த உற்பத்தி ஏற்றுமதி எல்லாமே இருந்தது. ஆனா குளோபலைசேஷன் வரும்போது உலக அளவுல யார் வேணாலும் வாங்கலாம், யார் வேணாலும் விற்கலாம், யார் வேணாலும் இந்தியால வந்து தொழில் தொடங்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டது இந்த 1991 பாலிசி. ஸோ இதனுடைய நோக்கம் இதுதான், குளோபலைசேஷன், உலகம் தரம் வாய்ந்த தொழில்கள் எல்லாத்தையும் இங்கே வந்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட்டு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதாவது பணம் செலுத்துவதில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள், இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த நியூ எக்கனாமிக் பாலிசின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தேவைப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்கனாமியை வந்து அடுத்த லெவலில் க்ரோத் பண்ணுறதுக்கு நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், அதாவது இப்போ வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, அவங்க வந்து தொழில் அந்த ட்ரேட் எல்லாமே பண்ணுறது மூலமாக தான் நமக்கான அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் உருவாக்குறது, நம்ம எக்கனாமியை வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள குட்ஸு, கேபிட்டல், டெக்னாலஜி எல்லா இதையும் இந்தியாவிலையும் கொண்டு வரணும், இதெல்லாமே தான் இதில் வந்து நோக்கமாக இருந்தது. ஸோ இதில் வந்து மெயினாக நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து இந்தியன் எக்கனாமிக்குள்ளே வந்தாங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் என்ற ஒரு விஷயம் மட்டும் நடத்திட்டு வந்த எல்லா விஷயமும் மாறுச்சு. ஸோ இந்த நியூ எக்கனாமிக் பாலிசியில குளோபலைசேஷன் மட்டும் இல்லாமல் லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் என்ற மூணு விஷயம் வந்து வந்திருக்கு. தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலக மயமாக்கல்னு. ஸோ லிபரலைசேஷன் எந்தெந்த இதில் தான் மெயினாக லிபரலைஸ் பண்ணணும், எந்தெந்த இதில் தான் தாராளமாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ் அதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நம்ம வந்து நிறையா வந்து ரிலாக்ஸ் பண்ணோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் ஸ்டபனாக இருக்கும், யாராலையும் அதிகமாக லோன் வாங்க முடியாது, நிறைய பிஸ்னஸ் வந்து ரன் ஆகாது. ஸோ அந்த விஷயம் வந்து ரிலாக்ஸ் ஆச்சு, லிபரலைஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், சிறு தொழில்கள், அவங்க வந்து தொழில் தொடங்கிறதுக்கு 1 crore அது தேவைன்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் வந்து இந்த லிபரலைஸ் பாலிசியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வேற கண்ட்ரிலேருந்து நிறைய குட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதுக்கு முன்னாடி இருந்தது, நிறைய லைசன்ஸ் வாங்கணும், அந்த மாதிரி அந்த விஷயம் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரேட் ப்ராக்டிசஸ், அதான் நான் சொன்னேன் நிறைய லைசன்ஸ் வாங்குது, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டிவாக இருந்த நிறைய ட்ரேட் ப்ராக்டிசஸ் இது எல்லாமே வந்து ரிலாக்ஸ் பண்ணாங்க. மெயினாக வந்து இந்த ஃபீல்டை தான் தவிர்த்து இப்போ இந்த சிகரெட் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் இந்த லிக்வேர்,
அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், இந்த கம்பெனிக்கான லைசன்ஸை தவிர்த்து மற்ற கம்பெனிஸ்க்கு தான் ஓரளவுக்கு வந்து இது எல்லாமே ஃப்ரீயாச்சு. ஸோ இதெல்லாம் தான் லிபரலைசேஷனில் வரும். ப்ரைவேட்டைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய, இப்போவே வந்து பார்த்தா தெரியும், ஒவ்வொரு வருஷமும் நிறைய விஷயம் ப்ரைவேட் செக்டரோட யூனிட்ஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட்டுக்கு ஒரு இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க, ஒரு ஷேரை வந்து ப்ரைவேட் செக்டருக்கு வந்து கவர்மெண்ட் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்பையும் பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிக் செக்டர்ஸ் இதை வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ்க்கு நிறைய சேல்ஸ் பண்ணி இருக்காங்க. குளோபலைசேஷன், இதில் வந்து நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம சொல்ல எஃப்டிஐ எஃப்ஐஐ இந்த மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த குளோபலைசேஷனில் தான் மெயினாக வந்து வந்தது. ஸோ இதில் வந்து நிறைய டாக்ஸஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. டாக்ஸ் ரெடியூ பண்ணாதான் வந்து அடுத்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே குளோபலைசேஷனில் வரும். ஸோ ஓவரால் இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 அப்படின்னு கேட்டால், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் அப்படின்னா என்ன, இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இதனோட இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இது வந்து அதிகளவு வந்து இம்பேக்டாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பிஸ்னஸ் நிறைய விஷயம் வந்து தொடங்க இந்த நியூ எக்கனாமிக் பாலிசின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இதை பற்றி. நெக்ஸ்ட் வந்து முக்கியமான ஒரு டாபிக், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த இதில் வந்து நான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஆஃப் இந்தியாவும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் இந்த கண்டென்ட் ஃபுல்லாக. ஸோ தமிழ்நாடு கேட்டாலும் இந்தியா கேட்டாலும் மேக்ஸிமம் நீங்கள் ஒரே விஷயம் இது பண்ணலாம். தமிழ்நாடு கேட்கும்போது இதில் தமிழ்நாடு ரிலேட்டடாக ஒரு சில விஷயம் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்தியானு கேட்கும்போது எல்லாமே இந்தியா ரிலேட்டடாக எழுதலாம். தமிழ்நாடு கேட்டால் இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எழுதலாம். இந்தியான்னு கேட்கும்போது தமிழ்நாடு ரிலேட்டடாக உள்ள ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இடத்துல இந்த வணிகர் சங்கம் அப்படிதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அந்த வணிகர்களுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கான சில விஷயத்த வந்து கொடுக்கறது வாங்குறது அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான எக்கனாமிக் லாஸ் எக்கனாமிக்ல நிறைய டேக்ஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணி தருவாங்க. இதுதான் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். அது வந்து ஒரு பர்டிகுலர் பிளேசஸ்ல வந்து கவர் ஆகும். இட்ஸ் எ ஸ்பெஷலி மார்க்கெட் டெரிட்டரி. ஸோ இந்த ஏரியாலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் கவர் ஆகுனா அதுக்குள்ளே கவர் ஆகிற அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஆர் என்க்ளூவ் வித் இன் த நேஷனல் பார்டர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. நாட்டின் மற்ற பகுதிகளை விட தாராளவாத பொருளாதார சட்டங்களை கொண்ட ஒரு நாட்டின் தேசிய எல்லைக்குள் சிறப்பாக குறிக்கப்பட்ட பிரதேசம் தான் இந்த எஸ்இசர்ட் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான பேக்ரவுண்ட் என்ன, ஏன் இந்த எஸ்இசர்ட் என்ற ஒரு விஷயம் வந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000ல் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் தந்திருக்காங்க. அந்த பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்பவே குறைவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபினான்ஷியலாக நம்ம வந்து ஒரு ஸ்டேபிளாகவே இல்லை. ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும்னா நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். பிகாஸ் அவங்கவுங்க தனியாக எடுத்து அவங்கவுங்க ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒருங்கிணைக்கணும்னா இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்ன்ற ஒரு விஷயம் வேணும்னு இதுக்கான ஆக்ட் வந்து 2005 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் கிரியேட் ஆகியிருந்தால் தான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இந்தியாவுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் 2005 ஆக்ட் கிரியேட் பண்ணி இதுக்கான ரூல்ஸ் வந்து 2006 வந்து பாஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ இந்த ஆக்டு படி என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸை. ஸோ அன் ஆக்ட் டு ப்ரொவைட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபார் மேட்டர்ஸ் கனெக்டட் தேர் வித் ஆர் இன்சிடென்டல் தேரட்டோ. ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்கும் அதனுடன் தொடர்புடைய அல்லது தற்செயலான விஷயங்களுக்கு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை நிறுவுதல் மேம்படுத்துதல் மற்றும் நிர்வகித்தல் ஆகியவற்றை வழங்குவதற்கான ஒரு சட்டமாக இது வரையறுக்கப்படுகிறது. ஸோ இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இதனுடைய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா அதை ஒரு இடத்துல வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படும் போது இங்கே வந்து நிறைய எக்ஸ்போர்ட் நடக்கும். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நிறைய நடக்கும். அது இல்லாமல் எக்ஸ்போர்ட்ஸ் இங்கேருந்து நம்ம உற்பத்தி பண்ணுற பொருட்கள் நமக்குள்ளே அந்த விற்கிறது வாங்குறது இல்லாமல் வெளிநாட்டுக்கு அனுப்பும் போது நம்மக்கிட்ட வந்து
இன்னும் அந்த உற்பத்தின்றது அதிகமாக இருக்கும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபாரின் இன்வெஸ்டரும் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும். இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சில கேட்டால் மெயின்ஸ் கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேற ஒருத்தவங்க வந்து இங்கே ஒரு கம்பெனிஸ் நடத்தும் போது அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து டெவலப் ஆகும். ஸோ இது எல்லாமே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸோடைய நோக்கமாக இருக்குது. இதில் என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்க்கெலாம் இந்த இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து இதாகிறதுக்கு ஓரளவுக்கு சிம்பிளிஃபைடான ப்ரொசீஜர் தான். இதுக்கான ஒரு யூனிட் வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ யூனிட் செட் பண்ணி அதில் வந்து பிஸ்னஸஸ் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸாக இருக்குது. ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலத்தை அமைப்பதற்கும் எஸ்சிஎஸ்டில் ஒரு யூனிட்டை அமைப்பதற்கும் ஒற்றை சாளர அனுமதி தேவை. ஓரளவுக்கு அதுக்கான அந்த இது சில சர்டிஃபிகேட் அதெல்லாம் அந்த மாதிரி சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் இது வந்து வேணும். அது மாதிரி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் வந்து வேணும். அந்த பிளேசஸ்க்குள்ள அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு இதுக்கு கவர்மெண்டோட அப்ரூவல் வந்து தேவைப்படுது. இது வந்து ஓரளவுக்கு சிம்பிளிஃபைடானது தான். செல்ஃப் சர்டிஃபிகேஷன் உள்ள ஒரு ப்ராசஸ் தான். ஓரளவுக்கு சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் வெவ்வேறு வகுப்புகளுக்கு வெவ்வேறு குறைந்தபட்ச நில தேவைகள் உண்டு. ஸோ ஒவ்வொரு செக்டாருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு லேண்ட் ரெக்குயர்மெண்ட் இதுக்கு வந்து தேவைப்படுது. இதில் உள்ள இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம அந்த இதுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆனால் டாக்ஸஸ் வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம், நம்ம வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அந்த பாலிசிஸ்குள்ளே நம்ம வந்து இருந்தோன்னா, நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே டாக்ஸ் எக்ஸப்ஷன் வந்து கவர்மெண்ட் வந்து தருவாங்க. ஸோ அதிலே பாருங்கள், ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து 100% கிட்ட நம்ம பொருளை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு டாக்ஸ் எக்ஸப்ஷன் தராங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 50% வரைக்கும் தராங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உழவு செய்யப்பட்ட பின் ஏற்றுமதி லாபத்தில் 50%. ஸோ அதுக்கப்புறம் லாபத்தில் அந்த மாதிரி 50% ஷேரிங் அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய டாக்ஸஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது இந்த எஸ்சிஇசட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால. ஸோ இது வரைக்குமே ஜென்ரலாக இந்தியானு கேட்டாலும் தமிழ்நாடு வரும்போது தமிழ்நாட்டில் மெயினாக எங்கெங்கே தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே வந்து இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பெரம்பலூரில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா நிறைய பிராண்ட் இப்போ இதுனா ஐடி மாதிரி இங்கே வந்து நிறைய விஷயம் சேர்ந்து பெரம்பலூரில் அது ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக இருக்குது. அப்புறம் இந்தியா டு சிங்கப்பூர், அப்புறம் ஆட்டோ சிட்டி திருவள்ளூரில் இருக்குது, இதுவும் திருவள்ளூரில் இருக்குது. அப்புறம் பயோஃபார்மக்யூட்டிகல்ஸ் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக பிளேஸ் வந்து இல்லை. நெக்ஸ்ட் நங்கனூரி, இந்த இது வந்து திருநெல்வேலி. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மெயினாக கவர் ஆகுது. இதில் வந்து மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் வெப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சென்னையில் வந்திருக்கு. 1984 இது வந்து உருவாகியிருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம்ல தான் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து அதிக அளவு இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்து இதுலேருந்து நடக்குது. ஸோ மெப்ஸும் ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் தான் சென்னையில் இருக்கிறது. ஸோ இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இதில் வந்து ப்ராப்ளம் இது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இதில் இதானா டேக்ஸ் எல்லாம் கம்மியாகுது, நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜ் இருந்தாலும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ். இப்போ ஒரு ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஓகே இந்த ஏரியா ஃபுல்லாக ஐடி இண்டஸ்ட்ரீஸாக இருக்குது, இந்த ஏரியாவும் ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக மாற்றிடலாம் அப்படின்னு இது பண்ணும்போது, அங்கே வந்து நிறைய லேண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட் பிகாஸ் அந்த ஒரு ஹோல் லேண்டையே ஆக்குபை பண்ணி தான் பண்ணுறாங்க, அந்த லேண்டு வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபெர்டில் அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து அஃபெக்ட் ஆகுது. இதன் மூலமாக தண்ணீரும் வாட்டர் செக்யூரிட்டியும் அங்கே போகிற அந்த வாட்டர் ரிலேட்டடான இஷ்யூஸ் வருது, அண்ட் பொல்யூஷன் வந்து நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஹோல் இதுவுமே அந்த இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்டாக இருக்கும்போது அங்கே வந்து பொல்யூஷனும் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணிட்டு இன்னும் எஸ்இசட்டை வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும், இதுதான் வந்து ஓவரால். ஸோ இதான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் பற்றி கேட்டால் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து கரெக்டான தேவையான பாயிண்ட்ஸ் தான். இன்னும் இந்த டாப்பிக்கில் 6 மார்க் முடிச்சுட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். நான் வந்து சாட்டர்டே வந்து இதனுடைய 6 மார்க்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.